வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுகனுக்கு வந்து தொப்புளில் புழு வச்சதை பற்றி, ஐ மீன் புண்ணு வச்சதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. அதுக்கான பதிலே நான் கொடுக்கல, ஏன்னா எனக்கும் அந்தளவுக்கு ஒர்க்கு வீட்டில். அதான் சரி, ஒரு பதிவாக இருக்கும்பொழுது உங்களுக்கெல்லாம் வந்து புரிய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. நம்மளோட யுகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சல் இருந்தது, பொடுகெல்லாமே இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா ஃபீல் பண்ணாதீங்க சரியாயிடும் அந்த மாதிரிலாம் வருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து இப்போ தொப்புளில் வந்து புண்ணு மட்டும் இல்லை, லேசாக ஒன்று ரெண்டு புழுக்களும் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஸ்ப்ரே வாயின் வந்து அடிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா, அவன் மறுபடியும் மண்ணில் படுத்துக்கிறான். அந்த மண்ணில் படுக்கும்பொழுது அந்த மண் மறுபடியும் ஏறி மறுபடியும் அதில் புழு வைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை க்ளீன் பண்ணி நாங்கள் எப்படி பண்ணாலும் பாருங்கள் எப்படி படுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் வந்து அந்த புண்ணு வந்து ரொம்ப ஜாஸ்தியானது. ஏன்னா அவன் வந்து போய் போய் படுத்துக்கிறான் அங்கங்கே, அதனால தான் வந்து புண்ணில் வந்து புழு வச்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி இருக்கிற ஹெச்எஃப்கே வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து போன வீடியோஸ்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும், நீங்கள் வந்து மருந்து மட்டும் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக மருந்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து காலக்கண்ணு குட்டிக்கு வந்து ஏங்கா பால் விடுறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதோடு இல்லை, காலக்கண்ணை சேல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் காலக்கண்ணு குட்டியாக இருந்தாலும் பெட்டை கண்ணு குட்டியாக இருந்தாலும் சின்ன கன்று குட்டிகளை விற்பனை பண்ணுற பழக்கமே கிடையாது. எல்லோரும் வந்து சாரி, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க காலக்கன்று குட்டியை விற்றுருங்க, பால் அதுக்கு கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஒரு சின்ன குழந்தைய வந்து தாய்கிட்ட வந்து பிரிக்கிறது வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. அவர் வந்து எங்களோட இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் சரிங்களா. அதனால் வந்து பால் கூடமே அவன் வந்து 10-11 வரைக்கும் காலையில் குடிப்பான். இப்போ பாருங்கள், நான் கிட்டக்கு வந்ததும் அவங்க அம்மா ஓட்டிகிட்டு போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுந்து போகிறாரு பாருங்க. ஏன்னா பால் குடிக்கிறதுக்கு அபி வந்து கயிற்றை போட்டுன்னு உட்காந்துருக்கான், அதான் நின்றுட்டுருக்காரு போல். போடா அம்மாட்ட போ, போ யுக அம்மாட்ட போங்க, யுக அம்மாட்ட போங்க, பால் குடிங்க போயிட்டு பாருங்கள் அவர் எவ்வளோ ஒரு சூப்பராக போகிறாருன்னு. அது மட்டும் இல்லை, பாலெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஆக்டிவாக விளையாடிக்கிட்டு இருப்பான். எகிரி எகிரி குச்சி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, முதல் தடவை தாங்க்கா பால் குறைவாக இருக்கும், அடுத்தடுத்து பால் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வந்து மாட்டோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி பால் உற்பத்தி இருக்குது நிவிக்கு சரிங்களா. அதனால் வந்து பால் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக கரெக்டாக நிவிக்கு ஏற்ற பால் கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, நம்மளோட யுகனுக்கும் வந்து தேவையான பால் கிடைக்கிது. நாங்கள் வந்து காலையில் 11 மணி வரைக்கும் யுகன் பால் குடிக்கிற அளவுக்கு தான் விடுறோம். அதே மாதிரி ராத்திரி 11 மணி வரைக்கும் அவன் பால் குடிப்பான். ஈவினிங் நம்ம வந்து 4:30-5 பாலை கறந்துடுவோம், ஏன்னா இளங்கண்ணு குட்டி அப்படிங்கிறதுனால. அதுக்கு மீறி வந்து அவர் கூடவே தான் விளையாடிட்டுருப்பார், கூடவே தான் படுத்திருப்பார், 11 மணி வரைக்கும் கூட படுத்திருப்பார். அதுக்கப்புறமா தான் ஓட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஷெட்டில் கட்டிடுவோம். இதுதான் வந்து நாங்கள் வந்து யுகனை பார்த்துக்கிற முறை. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா காலக்கண்ணு குட்டி தானே அக்கா, சேல் பண்ணிவிடுங்க, ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அது எங்களுக்கு பழக்கமே கிடையாது சரிங்களா. எங்கள் மாமனார்லாம் வந்து நிறைய மாடுகள் வச்சுருந்தாங்க. எப்படின்னா அந்த கும்ப மாடுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்போ ஃபுல்லாக பியூர் நாட்டு மாடு தான், எத்தனை கண்ணு குட்டி போட்டாலும் வீட்டில் அப்படியே இருக்கும். அது மாதிரி அவங்க எல்லாமே வளர்த்துருந்தாங்க. அதனால் வந்து இது எங்களுக்கு நடைமுறையில் கிடையாது, விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில் கிடையாது. அதனால் வந்து பால் நிப்பாட்டினா மட்டும்தான் கன்று குட்டியை சேல் பண்ணுவோம். அப்போ வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன், வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக கோழி வீடியோ வரும், ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால இன்றைக்கி யுகனை பற்றி நான் பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கோழி வந்து முட்டையிட உட்காந்துருக்கு பாருங்கள், அதுக்காக காக்காவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு மேலே பாருங்கள். காக்கா கத்துது பார்த்தீங்களா, இங்கே கோழி முட்டையிட வந்துருச்சு அப்படின்னா காக்காவும் வந்துடும் முட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.